ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப்பிட்டு சேனலில் சத்துமாவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரோட்டீன் மிக்ஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு சத்து நிறைஞ்ச ஒரு பவுடர் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போ பசிச்சாலும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து என்னென்ன ஏஜ் பீப்புள் சாப்பிடணும்னா, ஒரு வயசுலேருந்து தாராளமாக பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். முதல்ல வந்து நான் ராகி ஒரு கப்பு, உடச்சக்கடலை அரை கப், ஏலக்காய் ஒரு 10 நம்பர் தனித்தனியாக வறுத்து போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி வந்து நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வாஷ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து வாஷ் பண்ணி வெயிலில் லைட்டாக உலர்த்திக்கோங்க, துணி வச்சு தொடச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இந்த இடத்துல சிகப்பரிசி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு வேறு வெரைட்டி அரிசி ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக வறுத்து தான் ஆட் பண்ணணும். அரிசி வறுக்கும் போது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கோங்க. அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆறணும், ஸோ அதனால் கொஞ்சம் ஓப்பனாகவே விட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, இதுவும் ஒரு அரை கப்பு. ஜவ்வரிசி போடுறதுனால அந்த கஞ்சியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வறுக்கும் போதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃப்ளேம் வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதையும் நீங்கள் வந்து அதோட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பு உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு அரை கப். உங்ககிட்ட வெள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கனால நான் கருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு அரை கப். இதுவும் நீங்கள் வறுத்து தான் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் வாஷ் பண்ணால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க, அதாவது ஈரப்பதம் இல்லாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பும் ஒரு அரை கப் போட்டு வறுத்து கொட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மா ஒரு 1/4 கப் வறுத்து கொட்டிருக்கிறோம். ராஜ்மாவும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்டல், சுண்டல் வந்து ஒரு 1/4 கப்பு இருந்தால் போதும். அதையும் நீங்கள் அதே மாதிரி வறுத்துட்டு அங்கங்கே லைட்டாக கலர் மாறணுன்னா அதை கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம், வெறும் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டு நான் வந்து ஆட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது ஒரு மைல்டான ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ இந்த எல்லா பொருட்களுமே நல்லா ஆறி வரணும். ஆறி வந்த பிறகு நீங்கள் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய அளவு பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு அந்த திக்கான மாதிரி தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு துணியில் எடுத்து நீங்கள் ஜலிச்சு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கணும், நல்லா சாஃப்டான பவுடராக. அதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப அந்த மேலே வரதை வந்து திரும்ப திரும்ப அந்த திக்காக வரதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜொலிச்சு எடுக்கணும். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக சில விஷயங்கள் வந்து அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு சுண்டல், சில பேருக்கு ராஜ்மா, சில பேருக்கு வந்து சில பருப்புகள், அந்த மாதிரிலாம் வந்து அலர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க வந்து நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொருட்களை மட்டும் ஆட் பண்ணாதீங்க. பேபிஸ்க்காக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா தனியாக நீங்கள் சாப்பிட கொடுத்து அதில் வேறு ஏதாவது ரெசிபி கொடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முக்கியமாக பேபிக்கு பண்ணுறதுனால, என்னோடய பேபி வந்து 1+ இயர் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாதாம் அந்த மாதிரி நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ண வேண்டாம், பாதாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் அப்புறம் வந்து வால்நட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதில் ஆட் பண்ணாமல் நட்ஸத்தை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் நட்ஸை வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 350 ml பால் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பாலுக்கு பதிலாக தண்ணியும் எடுத்துக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா வெந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நீங்கள் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை பால் சேர்த்து நீங்கள் வந்து திரும்ப கஞ்சி பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். நல்லா வெந்து வந்த பிறகு அதில் நீங்கள் இனிப்புக்கு வந்து வெல்லமோ சர்க்கரையோ இல்லை வந்து பனம் கல்கண்டோ
இல்லைனா வந்து டேட்ஸ் பவுடர், குழந்தைங்களுக்குனா டேட்ஸ் பவுடர் இருக்குல்ல ஈத்தப்பழம் பவுடர், அது கூட நீங்கள் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்து கூட நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து அப்படியே ஊட்டி விடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.